வணக்கம். சற்று முன் வெளியின காலை 6 மணி முக்கிய செய்திகள். 5/11/2021 இன்றைய திங்கட்கிழமை காலை முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும். எந்தெந்த மாவட்டங்கள் தெரியுமா? சற்று முன் வெளியான முக்கிய தகவல் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரியில் 43 பேருக்கு இன்று கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 2 உயிரிழப்பு. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மழை காரணமாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் காவேரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்துள்ளது. கேரளாவில் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு சாலையில் வெள்ள சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு அரிவாள் வெட்டு, டாஸ்மார்க் கடைகள் அடைப்பு, கோவையில் பதற்றம், போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சற்று முன் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தமிழகத்தில் திடீர் பரபரப்பு. தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் தத்தளிக்கும் குமரி மாவட்டம். குதூகலமாக என்ஜாய் பண்ணும் சிறுவர்கள், வைரலாகும் வீடியோ. முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை. 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.